ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைலோட சம்மரி பார்க்கலாம். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் வந்து ஒரு போயம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜார்ஜ் எலியட் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜார்ஜ் எலியட்டோட இன்ட்ரோ பார்க்கலாம். இவங்களுடைய உண்மையான நேம் வந்து மேரி ஆனி ஏவன்ஸ். இவங்க வந்து 22 நவம்பர் 1819 இங்கிலாந்து வார்விக்ஷயரில் இருக்க நன்னிட்டனில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பெண் நேம் தான் ஜார்ஜ் எலியட். இவங்க வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்கனாலே இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு போயட், ஒரு ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னால் பத்திரிகையாளர். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்லேட்டர். நிறையா புக்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மொழிபெயர்ப்பாளர் இவங்க வந்து. அதுக்கப்புறம் விக்டோரியன் எராலேயே லீடிங்கில் ஃபேமஸில் இருந்த ஒரு ரைட்டர் தான் ஜார்ஜ் எலியட். இவங்க வந்து ராபர்ட் எவன்ஸ் அண்டு கிறிஸ்டனியா எவன்ஸ்க்கு தேர்ட் சைல்டாக பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜான் கிராஸ் 1880 மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து 22 டிசம்பர் 1880 இவங்களுடைய 61 வயசில் இங்கிலாந்து லண்டன் செல்ஷியாவில் இறந்துட்டாங்க. அதாவது மேரேஜ் ஆகி ஒரு 8 மந்த்ஸ்லேயே இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்களுடைய ரெஸ்டிங் பிளேஸ் வந்து ஹைகேட் சிமெட்ரி, ஹைகேட், லண்டன். நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் எலியட்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களுடைய நாவல் ஆடாம் பெடி இன் 1859, த மில் ஆன் த ஃப்ளாஸ் இன் 1860, சிலர்ஸ் மேர்னர் இன் 1861, ரொமோலா இன் 1863, ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ராடிக்கல் இன் 1866, மிடில் மார்ச் இன் 1871-72, டேனியல் டெரோண்டா இன் 1876. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய இம்பார்ட்டண்டான போயம்ஸ், நோவிங் தட் ஐ மஸ்ட் ஷார்ட்லி புட் ஆஃப் திஸ் டெம்பர்நைக்கல் இன் 1840, இன் எ லண்டன் ட்ராயிங் ரூம் இன் 1865, எ மைனர் ப்ரொஃபண்ட் இன் 1865, டூ லவ்வர்ஸ் இன் 1866, த கோயர் இன்விசிபிள் இன் 1867, த ஸ்பானிஷ் ஜிப்ஸி இன் 1868. நெக்ஸ்ட்டு இந்த போயமை பற்றின ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் வந்து மேரி ஆனி எவன்ஸ் எழுதியிருக்காங்க. இதில் வந்து இவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தினமும் கடந்து வர ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு புது புது விஷயங்களை கற்றுக்கணும். அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. வாங்க போயமோட சம்மரி பார்க்கலாம். எவ்ரி சோல் த டச்சஸ் யுவர்ஸ் பி இத் த ஸ்லைட்டஸ்ட் காண்டாக்ட். நம்மளோட ஆத்மாவை தொடக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லைட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்லைட்டானால் லேஸாக இருக்கணும். அந்த ஸ்லைட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வேறு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே ரொம்ப லைட் டச்சில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கெட் தேர் ஃப்ரம் சம் குட், சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். நம்மக்கிட்ட வர அந்த குட் பர்சன்ஸ்கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கணும். அவங்கக்கிட்ட இருக்க சில நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஸ்பிரேஷன் இட் அன்ஃபில்ட் ஒன் பிட் ஆஃப் கரேஜ். ஆஸ்பிரேஷன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் உணரணும்னா கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தாவே நாம் அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த். நம்மளோட வாழ்க்கை இருண்டு இருக்குன்னா அப்போ நம்மளோட லைஃபுக்கு தேவையான ஒளி எதுனா அந்த நம்பிக்கை தான். அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக உருவாக்கிக்கணும்னு சொல்கிறாங்க. டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப் ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். நம்மளோட லைஃப்பில் ஒரு கஷ்டமான தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தால் அது வெல்த் ஆர் ஹெல்த் ஆர் எந்த ப்ராப்ளமாக வேணாலும் இருக்கலாம், அதை சால்வ் பண்ண வானத்திலிருந்து கிடைக்கிற சின்ன ஒளி மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாவே போதும், அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி அதில் வின் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ். கடவுள் நமக்காக கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை நல்லபடியாக வச்சுக்கணும்னா நம்பிக்கையோடு இருந்தால் அந்த சொர்க்கம் போல் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த போயமோட தீம்ஸ் பார்க்கலாம். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் வந்து ஒரு அழகான போயம். இதை வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நம்ம லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த போயம் வந்து கொண்டுட்டு போவோம். இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் விர்ஷூஸ். விர்ஷூஸ்னால் நற்பண்புகள். நம்ம கடந்து வர ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்க நல்ல பண்புகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் போல்டாக ஃபேஸ் பண்ணி அதை வந்து எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.